நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 9வது கொண்டை ஊசி வளைவில் 54 பயணிகளுடன் சென்ற பேருந்து திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் வந்துள்ள செய்தி என்னை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமுற்றவர்கள் அனைவரும் விரைந்து குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கவும், விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.